அத்தனூர் டெக்ஸ் உறவுகளுக்கு எனது இனிய வணக்கம். இப்போ இந்த லைவ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 3XL கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். 3XL நேத்து கூட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் இல்லீங்களா? ரெண்டு பேரும் சவுண்ட் கம் பண்ணுங்க. தங்கம் சவுண்ட் கம் பண்ணுமா? அப்பா கம் பண்ணிட்டு சொல்லு. நேத்து 3XL கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3XL கலெக்ஷன்ஸ் வந்து காட்ட போறேன். நேத்து நியூ கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய காமிச்சிருந்தேன், பட் வீடியோ வியூஸ் போகல. சோ வந்து யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம், ஓகேங்களா? சோ ப்ரமோட் பண்ணாதான் வீடியோ வியூஸ் போகும். மேக்ஸிமம் ஒரு சில டைம்ல தான் ப்ரமோட் பண்ணுவேன், ஒரு சில டைம் ப்ரமோட் பண்ண மாட்டேன். அதனால வந்து நீங்க எப்பவுமே வந்து ரெகுலரா பாக்குறவங்க எடுக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க என்ன சொல்றது, நம்மளுடைய பேஜ்ல போய் ஒன்ஸ் பாத்துக்கங்க, ஓகேங்களா? ஏதோ ஒரு கலெக்ஷன் போட்டிருக்கோமா அப்படிங்கறது வந்து நீங்க பாத்துக்கங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம வந்து வாரத்துல ரெண்டு நாள் தான் வந்து ப்ரோமோட்டே பண்ணுவோம், இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் தான் ப்ரோமோட் பண்ணுவோம். அதனால வீடியோ வியூஸ் வந்து அப்ப கம்மியா தான் போயிருக்கும், ஓகேங்களா? மகேஸ்வரி ஹாய் சிஸ்டர் வணக்கம். அண்ட் என்ன அப்படின்னா சந்தியா பிராண்டும் அப்படிதான், சொல்லவே தேவையில்லை. சோ இன்னும் மூவிங் ஆகிக்கிட்டே இருக்கு, இன்னுமே 10 பீஸ், 5 பீஸ், 7 பீஸ் இப்படிதான் மூவிங் ஆகிக்கிட்டே இருக்கு. 10 பீஸ் ஆஃபர் போட்டதுனால, ஓகேங்களா? சோ இன்னும் பீசஸ் நிறைய இருக்கு. ஆனா 3XL மட்டும் பாத்தீங்கன்னா நான் போட்டிருந்த பாத்தீங்களா எல்லோ கலர் உங்களுக்கு வீடியோ பண்ண அன்னைக்கு அந்த பீஸ் ஃபுல்லாவே முடிஞ்சது, ஓகேங்களா? 3XL. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பட்டிக் மாதிரி டார்க் நேவி ப்ளூ இருக்கு பாத்தீங்களா, அது இது முடிஞ்சதுன்னு சொன்னா அதை கேட்காதீங்க, ஓகேங்களா? சோ அந்த ரெண்டு பீஸ் வந்து ஃபுல்லாவே முடிஞ்சது 3XL, ஓகேங்களா? மத்த சைசஸ்ல எல்லாமே இருக்கும், சிங்கிள் பீஸாவது இருக்கும். வேணுங்கிறவங்க நீங்க அதுல பாத்து கூட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய நம்மளுடைய அத்தனோடெக்ஸ் பேஜ் வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், ரொம்ப டைமிங் எடுக்காம டக்குன்னு வந்து உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உள்ளூர் விடுமுறை இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லாமே டிஸ்பேச் ஆகல. நேத்து போட்ட பேக்கிங்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்னிங் டிஸ்பேச் ஆகும், ஓகேங்களா? அதாவது நேத்து வந்து 8:30 மேல எனக்கு பேமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் தான் உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு 5 to 7 days, மேக்ஸிமம் 5 days குள்ள உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆயிரும், ஓகேங்களா? அதனால டோன்ட் வெரி. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து போஸ்ட்மேன்ஸ் மாத்துறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு 1 or 2 days டிலே இருக்கு, ஓகேங்களா? சோ இருந்தாலும் உங்க கைக்கு பார்சல் கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு தான். உங்களுடைய கைக்கு பார்சல் கிடைக்கிறதாகட்டும் இல்ல டிரெஸ்ஸஸ் கிடைக்கிறதாகட்டும் எங்களுடைய முழு பொறுப்பை நாங்க வந்து எடுத்துக்குவோம், ஓகேங்களா? அதனால நீங்க அத்தனோ டெக்ஸ பொறுத்த அளவுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் நான் இங்க வந்து தெளிவா சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 30,000 கொரியர் அனுப்பி இருக்கோம் அப்படின்னா எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? சோ அதுல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொரியர் சைடு வந்து வரும், வராம வந்து எந்த ஒரு கொரியருமே இருக்காது, ஓகேங்களா? சோ நாங்க எல்லா கொரியர்லயுமே பண்ணிருக்கோம், எஸ்டி பண்ணிருக்கோம், டிடிடிசி பண்ணிருக்கோம். அண்ட் வந்து இப்ப புதுசா ஒண்ணு எஸ்டி கூட வந்து கம்பைன் பண்ணி வருது இல்லீங்களா, சோ அதுல கூட நாங்க பண்ணிருக்கோம். சோ எல்லாத்துலயும் பாத்துட்டுதான் இந்தியா போஸ்ட் நாங்க சூஸ் பண்ணோம். இந்தியா போஸ்ட்லயும் ஒரு சில டைம் வந்து லேட் டெலிவரி ஆயிருது, ஓகேங்களா? சோ அதனால வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் டெலிவரி வந்து கொஞ்சம் யானை மாதிரி, ஆனா வந்து கைக்கு ஈஸியா கிடைச்சிரும், ஓகேங்களா? சோ அந்த மாதிரிதான் ரொம்ப அழகான பீசஸ் தான் இப்ப காட்ட போறேன். இந்த பீசஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. கிட்டான் பிராண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கிட்டான் பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் கிட்டான் பிராண்ட்ல எங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. சாயா பிராண்டு, கிட்டான் பிராண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனிஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வெளியிடுவாங்க, சோ மாசத்துக்கு 2 கூட வந்து கலெக்ஷன்ஸ் வெளியிடுவாங்க. டிஃபரெண்ட் வெரைட்டி அண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல வந்து அவங்க எல்லாமே வெளியிடுவாங்க, ஓகேங்களா? சோ அந்த பீசஸ் தான் உங்களுக்கு காட்டப்பற. சும்மா அட்டகாசமா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ், கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வந்து நான் போடும் போது நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா வந்து நீங்க கேட்கும் போது கிடைக்கலன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி நேத்து லைவ்லயுமே வந்து 3XL அண்ட் 2XL பஸ்ட் 44 உங்களுக்கு சைசஸ் காமிச்சிருக்கேன். நேத்து லைவ் கூட நீங்க ஒரு டைம் ஹாஃப் அன் அவர் லைவ் தான் போட்டிருப்பேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பீஸ் பக்கம் காமிச்சிருப்பேன் நேத்து லைவ்ல, ஓகேங்களா? சோ இன்னைக்கு லைவ்ல வந்து எவ்வளவு காட்ட முடியுமோ நான் அவ்வளவு காட்டுறேன், ஓகேங்களா? சோ வந்து வியூவர்ஸ் பொறுத்து நான் காட்டுறேன், ஓகேங்களா? சோ நீங்க வந்து நிறைய ஷேர் பண்ணி வியூஸ் நிறைய கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நிறைய ப்ராடக்ட் நான் அடுத்தடுத்து காட்டுவேன். சோ வியூஸ் கம்மியா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட் காட்டும் போது என்ன அப்படின்னா
நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா சோ அது வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் அதே மாதிரி நான் வாரத்துல ரெண்டு நாள் தான் ப்ரோமோட் பண்ண முடியும் ஏனா உங்களுக்கு வந்து இவ்ளோ ரேட் கம்மியா கொடுக்கறே அப்படினா Facebookக்காக நான் ரொம்ப அமௌண்ட் செலவு பண்ணா எனக்கு வந்து கட்டாது ஓகேங்களா சோ மேக்ஸिमम வந்து Facebookக்கு ரொம்ப அமௌண்ட் செலவு பண்ண மாட்டேன் ஏனா இங்க வந்து ஆன்லைன்ல ஜஸ்ட் பண்றாங்க அப்படினா ஜஸ்ட் ஷேர் பண்றது மூலமா மட்டும் லைக்ஸ் அண்ட் ஃபாலோஸ் ஏறாது Facebookக்கு வந்து பாத்தீங்கன்னா business useக்காக நம்ம பண்றது அமௌண்ட் வந்து பே பண்ணி நம்ம வந்து இவ்ளோ வியூஸ் போகணும் இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இந்த இவ்ளோ பேர்த்துல இருந்து இவ்ளோ பேருக்கு போகணும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா சோ அதனால சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகேங்களா சோ அப்படிங்கறப்ப நாம வந்து எல்லாமே வெரி ரீசனபிள் ரேட்ல மத்த பக்கம் விட ரொம்ப கம்மியா கொடுக்கிறதுனால சோ வந்து ரெண்டு நாள் ப்ரோமோட் பண்றதே பெரிய விஷயம் ஓகேங்களா அமௌண்ட் கட்டாது அதுக்காக நான் சொல்றேன் ஓகேங்களா வாசுகி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் வந்து ஓபன் டைப் எப்பவுமே நம்மளுடைய உறவுகள் நீங்க எது சொன்னாலும் வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க கோவப்பட மாட்டீங்க சோ உங்களுடைய சிஸ்டரா நினைச்சிட்டு போயிருவீங்க அப்படின நிறைய பேர் என்கிட்ட முதல்ல இருந்து பேசின வார்த்தை தான் ஏ குடும்பத்துல ஒருத்தியா உங்களை நினைக்க தோணுது சோ நினைக்க தோணுது இல்ல நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து உறவு உங்களை தான் நான் வந்து பெரிய உறவா நினைக்கிறேன் ஓகேங்களா சோ அப்படிங்கிறப்ப என்ன சொல்றது இந்த உறவு எப்பவுமே நீடிக்கணும் ஓகேங்களா அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல பஸ்ட் 46 ஓகேங்களா பஸ்ட் 46ல நேத்து வந்து ஒரு 10 பீஸோ 8 பீஸோ காமிச்சிருப்பேன் அதே மாதிரி இன்னைக்கு இந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் 3XL பஸ்ட் 46 சைஸ் 48 அம்பர்லாவில வரும் ரொம்ப அழகா இருக்கு இந்த பீஸ் கிட்டான் பிராண்ட் ரொம்ப 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 அழகான பீஸ் ஓகேங்களா ரொம்ப அழகான பீஸ் வெறும் 750 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிளாத் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கெட்டியா இருக்கு உங்களுக்கு அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஓகேங்களா சோ அதனால டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா விமலா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் பிரியங்கா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48க்கு மேல 48 வருது ஓகேங்களா சோ லென்த் வந்து 48 நீங்க ஹைட்டா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஷார்ட்டா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஷார்ட்டா இருந்தா கொஞ்சம் லெகின் தெரியும் ஹைட்டா இருந்தா கொஞ்சம் நல்லாவே லெகின் தெரியற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஹைட் வந்து 48 இருக்கு ஓகேங்களா சோ வேணுங்கறவங்க டக்குனு booking போட்டுக்கங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்டோன் வர்க் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து கிட்டான் பிராண்ட் இன்னொன்னு நேத்து வந்து ஒரு பீஸ் காட்டும் போது பிரிண்ட் போகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அது வந்து பிரிண்ட் போகாது ஓகேங்களா கண்டிப்பா அது பிரிண்ட் போகாது நான் வந்து மறுபடியும் வந்து உரைச்சு பார்த்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அது வந்து பிரிண்ட் போகாது ஓகேங்களா அதனால நீங்க அந்த பீஸ்ல வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கேட்லாக் பாருங்க பட் வந்து நீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கறக்காக இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீசஸா காமிச்சாலும் நீட்டா ஹாஃப் அன் அவர் வீடியோல ஈஸியா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு போயிடுறேன் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட நீங்க அப்பப்ப பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 1 hour வீடியோ போகும்போது நிறைய பேர்னால பாக்க முடியறது இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப கட்டுறது எல்லாமே பஸ்ட் 46 சிஸ்டர் பஸ்ட் 44 வந்து நிறைய பீசஸ் இருக்கு பஸ்ட் 44ல பஸ்ட் 46ல நேத்து காமிச்ச பீசஸ் கொஞ்சம் இருக்கு அதுக்கப்புறம் இப்ப காட்டுற இந்த பீசஸ் நியூ கலெக்ஷன்ஸ்ல ஓகேங்களா சோ இந்த பீசஸ் மட்டும்தான் பஸ்ட் 46ல இருக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இதே வந்து எனக்கு ரொம்ப ரேரா தான் கிடைச்சது ஓகேங்களா ஃபங்க்ஷன் கலர் யாராவது வியர் பண்றதுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா பஸ்ட் 46 சைஸ் 48 அண்ட் வந்து அம்பர்லா கட்டிங் ஓகேங்களா அம்பர்லா கட்டிங் கீழே கிளாத் பாருங்க இந்த மாதிரி இக்கட் மாடல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 அழகா இருக்கு ஓகேங்களா ரிக்ஷிதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் பாருங்க எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஃபங்க்ஷன் கலர் எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் வெறும் 750 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நான் ஒரு ஒரு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா பார்த்துதான் சூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மணிக்கணக்கா பார்த்து சூஸ் பண்ணுவேன் உங்களுக்காக சோ அதனால வந்து நீங்க யாருமே வந்து என்ன சொல்ற வரி பண்ணிக்காம எடுத்துக்கலாம் கிளாத் குவாலிட்டி எல்லாமே அத்தனும் டெக்ஸ்ட்ல பெஸ்டா தான் இருக்கும் அதோட வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி பெஸ்ட் நீங்க 250 ரேட்டுக்கு மேல எடுக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வராது ஓகேங்களா பாருங்க ரொம்ப அழகா இருக்கு 3XL வேணுங்கிறவங்க டக்குனு புக்கிங்க போட்டுக்கங்க ஏன்னா பீஸ் கம்மியா தான் இருக்கு எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் ஓகேங்களா
எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் அவேலபிள் இந்த பீசஸ் மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா சோ வந்து ரொம்ப ரேரா கிடைக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ஆர்டர் போட முடியாது ஓகேங்களா ஒரு சில பீசஸ் எல்லாம் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் ஓகேங்களா சிஸ்டர் இந்த மாடல் பஸ்ட் 44 இல்ல பஸ்ட் 44ல எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க சிஸ்டர் நான் ডেইলি கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு 3 லை 2 லைவா காமிக்கிறேன் ஓகேங்களா சோ வந்து இன்னைக்கு காலையில இருந்து வேற வர்க் கொஞ்சம் அதிகமா இருந்ததனால என்னால லைவ் வர முடியல நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம கொஞ்சம் லைவ் அதிகமா பண்ண ஆரம்பிச்சுடுவோம் சோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது செல்வராணி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் உங்களுக்காக தான் சிஸ்டர் இப்ப 3XL காமிக்கிறேன் நீங்க நேத்தே வந்து கேட்டிங்க இல்லையா சோ அந்த பீஸ்ல எடுக்கறதா இதுல எடுக்கறதா அப்படினு கன்ஃபியூஸ்ல இருக்கே அப்படினு சோ உங்களுக்காக தான் இப்ப வந்து லைவ் வந்து 3XL ஐ காட்றேன் ஓகேங்களா சோ பாருங்க இந்த கலர் பாருங்க ரொம்ப அழகான கலர்ஸ் இல்ல வந்து மேக்ஸिमम வந்து அது என்ன கலரோ அந்த கலர் அப்படியே தான் தெரியும் ஓகேங்களா ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் உங்களுக்கு காட்டுது எல்லாமே ஸ்டோன் வர்க்கோட கொடுத்திருக்காங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா அழகான ரயான்ல இருக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான பீசஸ் இத விட உங்களுக்கு விரிச்சு காட்டவே முடியாது நிறைய பேர் வாட்ஸ்அப்ல விரிச்சு காட்ட சொல்றீங்க நிச்சயமா வாட்ஸ்அப்ல விரிச்சு காட்ட முடியாதுங்க ஓகேங்களா சோ அத நான் தெளிவா சொல்லிறேன் எனக்கு டைம் இருக்கும்போது போட்டோஸ் எடுத்து நாங்க அப்லோட் பண்றோம் இந்த வீக் ஃபுல்லா எங்க ஊர் கோயில் விசேஷம் வர்க் பண்ண போறோம் லீவ் ஓகேங்களா அதனால நான் ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு வர்க் பண்றதுக்கு வர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டேங்கறாங்க பெரிய சிரமம் அது வேற ஓகேங்களா சிஸ்டர் 750 ஃப்ரீ ஷிப்பிங் சிஸ்டர் 750 ஃப்ரீ ஷிப்பிங் பஸ்ட் 46 அண்ட் சைஸ் 48 லெங்த் வந்து 48 ஓகேங்களா சோ 750 ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க ஹைட்டா இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம் அம்பர்லா கட்டிங்ல வரும் ஓகேங்களா கிட்டான் பிராண்ட் பிராண்ட் வந்து கிட்டான் பிராண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கிட்டான் பிராண்ட் சொல்லவே தேவையில்லை குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பஸ்ட் 46 சிஸ்டர் தேடி கண்டுபிடிச்சு அந்த பேக் இன்னைக்கு எடுத்தேன் சிஸ்டர் செல்வராணி சிஸ்டர் தேடி கண்டுபிடிச்சு இந்த பேக் எடுத்திருக்கேன் இதுல எல் சைஸ் இல்லைங்க சிஸ்டர் எல் எல்லாம் நாளைக்கு நிறைய காட்டன் சிஸ்டர் இந்த வீக் ஃபுல்லா இன்னும் நிறைய பீசஸ் காட்ட நான் ஒரு ஒரு லைவ் தனித்தனியா உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஹாஃப் அன் அவர் லைவா போட்டுடுறேன் ஒரு ஒரு டைப் ஆஃப் பீசஸுமே உங்களுக்கு அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நானும் உங்களோட பேசணும் இல்லைங்களா சோ அதுக்கான டைமிங் எடுக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ள லைவ் முடிக்கிற மாதிரி பாக்குறேன் ஒன் அவர் லைவ் லென்தா இருக்கு இல்லைங்களா சோ அதனால ஹாஃப் அன் அவர்க்குள்ள லைவ் முடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி எல்லா பீசஸும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டைப் காமிக்கிறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் என்ன சைஸ் அப்படிங்கறது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த இதுல கொடுத்திருக்க மாட்டேன் சோ இனி கொடுத்துடுறேன் ஓகேங்களா சோ இனிமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சைஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துடுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி சந்தியா பிராண்ட் யாராவது இன்னும் பாக்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்கா போடுறேன்னு சொன்னாங்க இன்னும் போடல அப்படின்னு யாராவது பாக்காம இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டாச்சு ஓகேங்களா சோ அது பாருங்க பீசஸ் நிறைய போய்கிட்டே இருக்கு சோ வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் 3XL ஃபுல்லா சோல்ட் அவுட் ஓகேங்களா சோ மத்த சைஸ்ல எல்லாமே இருக்கு எல்லா பீசஸுமே நீங்க வேணுங்கிறத எடுத்துட்டே இருக்கலாம் எல்லாமே 10 பேக்ஸ் ஓகேங்களா சோ அதனால ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அதனால வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் 3XL தான் ரொம்ப அதிகம் மூவிங் 3XL இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கங்க ஓகேங்களா ஏன்னா 3XL வந்து மறுபடியும் முடிஞ்சாலும் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குறேன் ஓகேங்களா ரொம்ப அதிகமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா இப்பவே 10 பேக்ஸ் நம்ம எடுத்து கிட்டத்தட்ட சேல்ஸ் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் 3XL ஒருவேளை இன்னும் நிறைய பேர் கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா 3XL ஆர்டர் போட்டு நான் வாங்கி கொடுக்குறேன் அதாவது இந்த பீஸ் இல்லைங்க சந்தியா பிராண்ட் ஓகேங்களா சிஸ்டர் இதுல 2XL கிடையாதுங்க சிஸ்டர் நேத்து வீடியோல 2XL பாருங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனி லைனா நான் இந்த வீக்ல நிறைய 2XL காட்ட போறேன் பஸ்ட் 44 சைஸ் 46 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்ட போறேன் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் 3 செட் எடுத்தாலுமே வந்து 750 பர் பீஸ் தான் சிஸ்டர் ஆஃபர் கொடுத்துடலாமா 3 செட் எடுத்தா 3 செட் எடுத்தா வேணா 20-20 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டர் அதாவது 2 செட் எடுக்கும்போது 40 டிஸ்கவுண்ட் அண்ட் 3 செட் அது இப்ப டக்குன்னு யோசிக்கும் போது டக்குன்னு சொல்றேன் ஓகேங்களா 3 செட் எடுக்கும்போது 60 டிஸ்கவுண்ட் ஓகேங்களா சோ சிஸ்டர் கேட்டுட்டதுக்காக வேணும்னா எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்ங்க கண்டிப்பா இந்த மாதிரி ரேட்ஸ்ல இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி கிளாத்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அத்தனை ஒட்டெக்ஸ் என்னைக்குமே ரீசனபிள் பிரைசஸ் தான் ஓகேங்களா சோ இப்ப வந்து குவாலிட்டி நாங்க ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்றோம் ஓகேங்களா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றோம் குவாலிட்டியில வந்து எந்த ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்க பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே பண்றோம் சோ வந்து இப்ப இந்த பீசஸ் வந்து 3XL காமிச்சிருக்கேன் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூட் மாடல்ல இன்னும் கொஞ்சம் பீசஸ் நான் வந்து காட்டுறேன் 2XL பஸ்ட் 44ல ஓகேங்களா சோ ஜூட் மாடல் ஓகேங்களா
ஜூட் மாடல் பஸ் இது வந்து எல்லாருமே நல்லா இருக்குناங்க இந்த கால்த் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஜூட் டைப் குர்திஸ் ஓகேங்களா ரொம்ப நல்லா இருக்கும் 670 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மேல வந்து காலர் கீழ வந்து ஸ்ட்ரைக்கர் சைடு ஓபன் அண்ட் வந்து இது நேர்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா பஸ்ட் 44 சைஸ் 46 அண்ட் லெந்த் ஆல்சோ வந்து 44 45 வரும் ஓகேங்களா சோ 44 லெந்த் இருக்கும் கண்டிப்பா ஓகேங்களா 44 லெந்த் இருக்கும் ஸ்ட்ரைக்கர் சைடு ஓபன் 670 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஜூட் மாடல் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து வேண்டாம்னு சொல்லவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அழகான பீசஸ் பக்கத்துல வச்சு காட்ற பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சோ இதுல ஜூட் மாடல்ல இப்ப ரெண்டு பீஸ் எடுக்கறீங்க அப்படினா 20-20-40 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா 3 பீஸ் எடுத்தாலும் 60 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் நாளைக்கு ஈவினிங்கோட முடியும் மறுபடியும் அடுத்தடுத்த நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஓகேங்களா அடுத்தடுத்த நாள் என்ன பிரைஸ் சொல்றமோ அந்த பிரைஸஸ் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்குங்க உங்களுக்கு நேர்ல பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல பட் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன்ஸ் ஓகேங்களா பஸ்ட் 44 சைஸ் 46 அண்ட் லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 44 அந்த மாதிரி வரும் ஸ்ட்ரைட் கட் சைடு ஓபன் ஓகேங்களா சோ ரொம்ப அழகான டிசைன்ஸ் இது வந்து ஜூட் டைப் ஓகேங்களா ஜூட் டைப் கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா இனிமே நம்ம ஹாஃப் an hour லைவா தான் நிறைய பண்ண போறோம் சோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம லைவ பாருங்க நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து இந்த வீக் காட்ட போறேன் ஓகேங்களா கண்டிப்பா வெயிட் அண்ட் see ஏனா எனக்கு ப்ராடக்ட் உள்ள வைக்கறக்கே இடம் இல்லைங்க சோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு ரூம் ஃபுல்லா சோ இருந்தாலும் நான் வந்து லைனா காமிக்கணும் நீங்களும் டக்கு டக்குனு ஆர்டர் போடணும் ஓகேங்களா சோ அப்பதான் ப்ராடக்ட் எல்லாம் காலி பண்ணி இடத்த கொஞ்சம் காலி பண்ண முடியும் நிறைய ப்ராடக்ட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டேன் சோ என்ன அப்படின்னா ஆக்சுவலி வந்து 1.5 மாசம் முன்னாடி ஆர்டர் போட்ட சந்தியா பிராண்ட் டக்குனு வந்துருச்சு அதனால ப்ராடக்ட் வைக்கிறக்கே இடம் இல்லை எனக்கு சோ அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அந்த வீக்ல காமிச்சிடலாம் அப்படின்னு ஓகேங்களா ஜெயஸ்ரீ சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் சிஸ்டர் ஒருவேளை காஸ்ட் இல்லைன்னா கூட உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ சிஸ்டர் செல்வராணி சிஸ்டர் பஸ்ட் 44 சைஸ் 46 லெந்த் வந்து 44 இதெல்லாம் ரொம்ப அழகான கலெக்ஷன் ஜூட் மாடல் ஓகேங்களா மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு அத்தனோ டெக்ஸ பொறுத்த அளவு நீங்க நாங்க குவாலிட்டி இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்றோம் ஓகேங்களா சோ அதனால பயப்படாம நீங்க எடுக்கலாம் அதே மாதிரி டேமேஜஸும் நீங்க பயப்படாம எடுக்கலாம் டேமேஜஸ் நான் வந்து 800 டேமேஜா இருக்கிறத கூட டக்குன்னு எடுத்து வச்சிருவேன் ஓகேங்களா சோ அதனால வந்து மேக்ஸிமம் டேமேஜஸ் வந்து 100% இப்ப யாருக்குமே போறது இல்ல ஓகேங்களா அந்த அளவுக்கு தரவை செக் பண்ணிடுறேன் நானு ஓகேங்களா சோ அதனால நீங்க அத பத்தியும் வரி பண்ணிக்க தேவை கிடையாது ஓகேங்களா ஆனா சைஸ் மட்டும் நீங்க பார்த்து எடுத்துக்கணும் ஓகேங்களா சைஸ் நான் சொல்றேன் எப்படி அளக்கணும் என்ன எல்லாமே வீடியோல ஒரு ஒரு தடவையும் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க அதை மட்டும் நீங்க பார்த்து எடுத்துக்கணும் ஓகேங்களா பஸ்ட் 44 சைஸ் 46 லென்த் வந்து 44 ஓகேங்களா ரேட் வந்து 670 டூ பீசஸ் எடுத்தீங்கன்னா 20-20-40 கூட டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பீசஸ் எல்லாம் ரொம்ப அழகான பீஸ் நீட்டான கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து ப்ரொஃபஷனலா வியர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா ப்ரொஃபஷனலா வியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் ரொம்ப நல்லா இருக்கு வெயில் வேற தாங்கவே முடியல இல்லைங்களா நிறைய பேருக்கு சோ உண்மையிலுமே எனக்கே தாங்க முடியல இல்லைங்க மத்தியான நேரம் ஆனா ரொம்ப டைனஸ் ஆயிருது சோ அவ்வளோ வெயில் அடிக்குது உங்க ஊர் சைடெல்லாம் எப்படி இருக்கு வெயில் ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு நைட்டு ஓகேங்களா சோ நான் என்ன பண்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு மழை கொட்டிடுச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் நேத்து வேற வெளியில வச்சுட்டேன் சோ நல்ல வேலை நனையாம காப்பாத்திட்டேன் எல்லா ப்ராடக்ட்டையும் சோ அதுவே எனக்கு பெரிய விஷயம் உள்ளயும் இடம் பத்தாம வெளியிலும் நிறைய போட்டு வச்சு சோ வந்து என்ன சொல்றது அவ்வளவு தூரம் நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ காப்பாத்த பெரும்பாடு பட்டுட்டேன் அதனால நீங்களே எல்லாம் டக்கு டக்குன்னு நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் புக்கிங் போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ இது மட்டும் எக்ஸலா இருக்கு ஒரே நிமிஷம் இது வந்து எக்ஸ்எல் இருக்கு டவுட் ஆக்சுவலி பஸ்ட் 44 ஆன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஏன்னா எக்ஸ்எல் எழுதி இருக்கு ஏன்னா பிராண்டு பிராண்டு சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும் அதுக்காக பஸ்ட் 44 தான் ஓகேங்களா ஆனா மேல டேக்ல வந்து எக்ஸ்எல் தான் எழுதி இருக்கு ஓகேங்களா ஓகே சிஸ்டர் ஓகே சோ என்ன அப்படின்னா
எக்ஸ்எல் ல தான் போட்டுருக்கு டாக்ல பட் வந்து பஸ்ட் 44 சைஸ் 46 இருக்கறவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ பஸ்ட் 44 வருது ஓகேங்களா லெந்த் வந்து 44 சில பேர் என்னன்னா இந்த டாக்ல இந்த சைஸ் மாறி போச்சு அப்படிம்பாங்க டாக்ல ஒவ்வொரு டாக்ல ஒவ்வொரு மாதிரி தாங்க சைஸஸ் இருக்கும் எப்பவுமே நம்ம பஸ்ட் சைஸ் வெச்சு தான் ப்ராடக்ட்ஸே வந்து எடுக்கணும் அதனால என்ன பண்றதுனா நான் டாக்ல என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் உங்களுக்கு சொல்லிடுறது ஆனா பஸ்ட் சைஸ் சைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல எழுதிறது ஓகேங்களா அதனால நீங்க இப்போ ட்ரிபிள் எக்ஸ்எல் ப்ராடக்ட் நீங்க சாய்ஸ் பண்றீங்க அப்படினா ட்ரிபிள் எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் அந்த ரெண்டு சைஸுமே நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அப்ப வந்து உங்களுக்கு அந்த பஸ்ட் சைஸ் கரெக்ட்டா இருக்கறத நீங்க எடுத்துக்கலாம் இப்போ 2 எக்ஸ்எல் ப்ராடக்ட் நீங்க சாய்ஸ் பண்றீங்க அப்படினா 2 எக்ஸ்எல் அண்ட் எக்ஸ்எல் அண்ட் 3 எக்ஸ்எல் இந்த மூணுலயுமே நீங்க சர்ச் பண்ணி பார்த்து போய் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பார்த்து நீங்க எடுக்கணும் ஓகேங்களா அப்பதான் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியும் ஏனா வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ங்கறதெல்லாம் ஒரு ஒரு பிராண்டுக்கார அவன் சைஸ் சார்ட்டுக்கு ஒரு ஒரு சைஸ் சார்ட் கொடுப்பா ஓகேங்களா ஒரு ஒரு பிராண்டுக்கார இப்ப சாயா பிராண்ட் இந்த பிராண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் பஸ்ட் 44 வருது ஓகேங்களா சோ அந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் சார்ட் வந்து வேரியேஷன்ஸ் ஆகும் பிராண்டுக்கு பிராண்டு எடுத்துட்டு பத்தலன்னு மட்டும் எனக்கு சொல்லாதீங்க கண்டிப்பா வந்து கரெக்டா ஏன்னா புதுசா எடுக்கிறவங்க தான் அந்த மிஸ்டேக் பண்றீங்க நிறைய பேர் முதல்ல இருந்து எடுத்தவங்க வந்து எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து யோசிச்சு எடுங்க ஒருவேளை சைஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா இந்த 300 ரூபா டாப் எல்லாம் எடுத்து சைஸ் பார்த்து செக் பண்ணிட்டு கூட அடுத்தடுத்து நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கீங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டாப் எடுக்கிறீங்க 300 ரூபா பிளஸ் ஷிப்பிங் 360 ரூபா டாப் எடுக்கிறீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பத்தலைன்னா உங்களுடைய வீட்டுல கஷின்ஸ் அப்படி கூட நீங்க குடுத்துக்கலாம் ஓகேங்களா சைஸ் செக்கிங்காக எடுக்கிறீங்க இல்லீங்களா சோ அதனால அடுத்த டைம் எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இந்த சைஸ் எடுத்தேன் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் லூஸா வேணும் இல்ல இன்னும் கொஞ்சம் டைட்டா வேணும் சோ இந்த மாதிரி கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமும் நீங்க சொல்றது பொறுத்துதான் ஓகேங்களா நீங்க சொல்றது பொறுத்து கரெக்டா சொன்னீங்கன்னா நானும் கரெக்டா உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேங்களா பட் வந்து உங்களை போட்டோல பார்த்தா அப்படியே ஜட்ஜ் பண்ற அளவுக்கு எல்லாம் நான் வந்து டைலரிங் கிடையாதுங்க அத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து நான் சேல் பண்றேன் அவ்வளவுதான் டைலரிங் எல்லாம் எனக்கு தெரியாது சோ என்ன அப்படின்னா போட்டோல பார்த்தா ஓரளவுக்கு என்னால கண்டுபிடிக்க முடியுமே தவிர ரொம்ப என்னால கண்டுபிடிக்க முடியாது ஜஸ்ட் பிரா சைஸ் சொன்னீங்கன்னா பிரா சைஸ்ல பிரா சைஸ விட ஆரஞ்சு பஸ்ட் பெரிய சைஸ் இருக்கிற ப்ராடக்ட் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சிஸ்டர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 670 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஜூட் மெட்டீரியல் ஓகேங்களா ஜூட் மெட்டீரியல் ரொம்ப நீட்டான கலெக்ஷன் ப்ரொபஷனல் வியர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பா சிஸ்டர் எல்லாமே ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா சோ இன்னொரு 4 பீஸ் மட்டும் எக்ஸ்எல்ல காமிச்சிடுறேன் ஆக்சுவலி வந்து இது பெரிய சைஸ்லயே இருந்தா டக்குன்னு போயிடும் பட் எக்ஸ்எல் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து டிலே இருக்கலாம் அதாவது அனார்கலி டைப் ஓகேங்களா அனார்கலி டைப் ஓகேங்களா அனார்கலி டைப் இது மெட்டீரியல் வந்து ரயானும் கிடையாது காட்டனும் கிடையாது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா சாட்டினோட சேர்ந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உங்களுக்கு அனார்கலி டைப்னா சொல்லவே தேவையில்லை டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாம் இந்த மாதிரி பீஸ் ஒரு பீஸ் கூட இருக்காது சோ அந்த அளவுக்கு வந்து டக்குனு போகும் அதனால நீங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு எடுத்துக்கங்க எக்ஸ்எல் சைஸ் தான் இருக்கு ஓகேங்களா பஸ்ட் 40 அண்ட் சைஸ் 42 லென்த் வந்து ஃபுளோர் லென்த் ஓகேங்களா சோ லென்த் வந்து ஃபுளோர் லென்த் ரொம்ப ரேரா தான் எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைச்சது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் நிறைய கேக்குறீங்க பட் வந்து என்ன அப்படின்னா ரெடி பண்ண முடியல ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் டைம்ல நான் ரொம்ப அதிகமா எடுத்து போடுவேன் ஓகேங்களா சோ அப்ப வேணா நிறைய ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த ஃபங்க்ஷன் ஆடிதான் ஓகேங்களா ஆடி விட தீபாவளி தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸா வரும் ஓகேங்களா எப்பவுமே தீபாவளிக்கு 5 பீஸ் 6 பீஸ் அப்படி எடுப்பாங்க தைப்பொங்கலுக்கும் சேர்த்து எடுத்து வச்சுப்பாங்க நிறைய பேர் சோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா சோ 899 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சாட்டின் மெட்டீரியல் ஓகேங்களா நோ டிரான்ஸ்பரன்சி இது எதுவுமே நோ டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பா ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கு ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்எல் சைஸ் ஒன்லி அவைலபிள் பஸ்ட் 40 சைஸ் 42 அண்ட் வந்து லென்த் வந்து ஃபுளோர் லென்த் ஓகேங்களா லென்த் வந்து ஃபுளோர் லென்த் கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போடும் போதே எடுத்துக்கங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி நேத்து லைவ்ல போட்டது நிறைய பேருக்கு வியூ ஆகல ஒருவேளை நீங்க இன்னைக்கு லைவ் பாக்குறீங்கன்னா 3XL நேத்து போட்டிருக்கேன் டபுள் எக்ஸ்எல் பஸ்ட் 44 நேத்து போட்டிருக்கேன் சோ அந்த சைசஸ் வேணுங்கிறவங்க கூட நேத்து வீடியோல கூட பாத்து எடுங்க ஓகேங்களா டைம் இருக்கும் போது போட்டோஸா நான் வந்து எடுத்து அப்லோட் பண்றேன் எனக்கு இப்ப வந்து டைமே பத்த மாட்டேங்குதுங்க நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10-11 மணி வரைக்கும் ஒரு சில நாள் ஒர்க் பண்றேன்
சில நாள் 12 மணி வரைக்கும் கூட வர்க் பண்றேன். ஏனா வந்து என்னதா வாட்ஸ்அப்க்கு அதிகமா வரணும்னா இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய வர்க்ஸ் இருக்கு ஓகேங்களா. சோ அதனால என்னால வந்து மேனேஜ் பண்ணவே முடியல, முன்னமாரிலாம் செய்யவே முடியறது இல்ல சொல்ல போனா. இருந்தாலும் வர்க் பண்றதுக்கு பொண்ணுங்களை தேடிக்கிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. சோ பட் வந்து அதையும் விட என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் கேப்பீங்க, நிறைய கால்ஸ் நான் அட்டன் பண்றது கிடையாது. அத வந்து ரியலி சாரி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. என்ன அப்படின்னா எனக்கு ராங் கால்ஸ் நிறைய வருது ஓகேங்களா, அதனால நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன டவுட் அப்படின்னாலுமே நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருங்க. இன்னொன்னு, நான் வந்து எல்லா டைம்லயுமே ஷாப்ல இருப்பேன்னு சொன்னேன், எனக்கும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, எனக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. சோ அது எல்லாம் நான் வந்து பாத்துக்கிட்டே தான் இந்த பிசினஸும் நம்ம பண்ண, நம்ம வந்து ஃபுல் டைம் வந்து உள்ள இருப்போம். ஒரு சில டைம் ஜஸ்ட் டக்குனு வந்து ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு எப்படி வந்து விசேஷங்கள் வருது இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் வருது, சோ அந்த மாதிரி எனக்கும் வந்து இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் தவிர்க்க முடியாததா இருக்கும் ஓகேங்களா. சோ அதனால அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் போகணும் அப்படின்னா, சோ அந்த டைம்ல போயிட்டுன்னா உங்க கால் வந்து அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா. சோ அதனால மேக்சிமம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருங்க, கண்டிப்பா எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் ரிப்ளை போடலையா, செகண்ட் டைம் என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட் பண்ணியாவது நீங்க வந்து போட்டோ அனுப்புங்க. மேக்ஸிமம் நான் ரிப்ளை போட்டுருவேங்க ஓகேங்களா. ஹிந்திக்கார பசங்க தொலைல தாங்க முடியலீங்க வாட்ஸ்அப்ல. சோ 300 நம்பருக்கு மேல பிளாக் பண்ணிருக்கேன், இருந்தாலுமே வந்து முடியல ஓகேங்களா. சோ அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்லுது. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. இது எக்ஸல் சைஸ் ஒன்லி அவைலபிள், எக்ஸல் ஒன்லி அவைலபிள். எக்ஸல் இருக்கிறவங்க ரொம்ப லக்கி, கண்டிப்பா வேணுங்கிறவங்க எடுத்துங்க ஓகேங்களா. பஸ்ட் 40 அண்ட் சைஸ் 42 அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஃபுளோர் லென்த் ஓகேங்களா. லென்த் வந்து ஃபுளோர் லென்த், டக்கு 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 டக்குன்னு சும்மா புக்கிங் அள்ளி தெளிங்க பாக்கலாம். சோ லைவ் முடிச்சுட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேத்து லைவ் கூட பாருங்க, நிறைய பேருக்கு வியூ ஆகல. சோ வந்து வேணுங்கிறவங்க ப்ராடக்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருங்க. இப்போதைக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் தான் நிறைய எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா எங்க ஊர் கோயில் விசேஷம் அப்படிங்கறதுனால ஒர்க் பண்ண போனும் லீவ் போட்டுட்டாங்க. இந்த வீக் ஃபுல்லாவே லீவ் அவங்க ஓகேங்களா. சோ சாட்டர்டே வரைக்குமே லீவு, மண்டேல இருந்து தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ண முடியும். எனக்கும் வேற வழியே தெரியல, நாள் சமாளிக்க முடியல. சோ எனக்கு ஆர்டர்ஸ் எடுக்கவும் வீடியோ போடவும் அண்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கவுமே எனக்கு கரெக்டா இருக்குதுங்க. காலையில இருந்து 10:00 குட்டி பையனும் இருக்கா, சோ அவனையும் பாக்கணும், வீட்லயும் ஒர்க் பாக்கணும் அப்படிங்கிறப்போ சொல்ல போனே என்னால சமாளிக்க முடியல. ஹார்ட் பீட் ரொம்ப ஏகுறது, முடியல அப்படிங்கிற மாதிரிதான். இருந்தாலும் என்னால எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து என்னோட எனர்ஜிய ஃபுல்லா கொடுத்து நான் பண்றேன் ஓகேங்களா. சோ 10:00 வெயில் வேற தாங்கவே முடியல. எங்க ஊர் இந்த அளவுக்கு வெயில் இருக்காதுங்க. கோயம்புத்தூர் எப்ப ஈரோடு வந்தாலும் அப்ப இருந்து வெயில், அது விவசாய பூமி சொல்லவே தேவையில்லை, வெயில் பட்டையா இருக்கு ஓகேங்களா. சோ வந்து பக்கத்துல வந்து வாய்க்கால் இருக்கு, பட் வாய்க்கால்ல தண்ணி இல்ல. வாய்க்கால் வரத்துல போனா ஆனா குழு குழு இருக்கும், ஆனா தண்ணி இல்ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விவசாய ஏரியாவா இருக்கிறதுனால காத்தடிச்சாலும் பயங்கரமா காத்தடிக்குது, மழை பெஞ்சாலும் மழையும் கூட அதிகமா இருக்காது, காத்து பயங்கரமா அடிக்கும். அண்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வெயில் தாங்க முடியல அப்படிங்கறதுக்கு, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ஓகேங்களா. சோ அதான் மௌனிகா சிஸ்டர், உங்க சைஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்த ஜூட் மட்டும் தான் காட்டினேன், நேத்து காமிச்சல் வேணா பாருங்க. இன்னும் நாளைக்கெல்லாம் நாளையில இருந்து நம்ம XXL பஸ்ட் 44 நிறைய காட்டுவோம். அதோட எம் சைஸ் அண்ட் எஸ் சைஸ் இந்த டைம் நிறைய எடுத்திருக்கங்க ஓகேங்களா. சோ எம்ஏஎஸ் இல்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் கவலைப்படுவீங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் எம்ஏஎஸ்ஏ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரேஞ்சுக்கு மேல இருக்கிற கலெக்ஷன், சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கீங்கிட்ட. கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க, ஆனா வந்து வீடியோ வியூஸ் கம்மியா போறதுனால, ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய ஒர்க்ல இருப்பீங்க இல்லைங்களா. சோ வீடியோ வியூஸ் கம்மியா போறதுனால நான் ப்ரொமோட் பண்ற டைம்ல மட்டும் அந்த கலெக்ஷன்ஸ் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தேன். சோ இனி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஆஃப் அன் அவர் லைவ்ல உங்களுக்கு வந்து 3 லைவா இல்ல 2 லைவா அப்படி வந்து உங்களுக்கு வந்து தனித்தனி சைசஸ் தனித்தனி லைவா உங்களுக்கு வந்து காமிச்சிடுவேன். டைம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா போட்டோவாவும் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு காஸ்ட் ப்ராப்ளமா இருந்தா கூட நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் பிடிக்குதோ அது எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. எஸ் சிஸ்டர், ஜூட் நீங்க எடுத்துட்டீங்க சிஸ்டர், அதனாலதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சோ இன்னைக்கு அது மட்டும்தான் காமிச்சோம், உங்க சைஸ்க்கு வேற எதுவும் காட்டல, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாளையில இருந்து வந்துருங்க ஓகேங்களா சிஸ்டர். ஏன்னா XXL நிறைய இருக்குங்க சிஸ்டர், நேத்து காமிச்சு இல்லைங்களா. சோ அது கூட நல்லா போகுது ஓகேங்களா, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து XXL பஸ்ட் 44 காமிச்சு இல்லைங்களா, அது கூட செமையா போகுது. சோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 2 பீசஸ் இருந்தது. சோ எல்லாமே வந்து போய்கிட்டுதான் இருக்கு ஓகேங்களா.
thank you for all bye bye next live la paapom innum different different ana collections oda paapom ellarume athanutex oda joint a irunga ungalaoda friends a friends ellarkume recommend pannunga adoda neenga neraya share pannunga okay la innor vishayam enna appadina na pesuradhu neraya per pidikudhu appdin solluvinga enna solradhu unga veetu pulla mari pesuradhanaala da pidikudhu nu nenikiren so na enna solradhe professionala enak pesuradhukku varadhu okay la so फर्स्ट ना अभी सब पे रोम प्फेशनला प्फेशनल मेकअप ऐसा मीडिया अभी अलमेंदा सो अभी नाम वो सो जस्ट वो अब नाम वो इंवन और उड़ रोम सो नाम एल्डी वर्क पड़ रो अभी नानू वर्क पड़े सो इतक वो रोम मीडिया अब वो ना टमिंग पड़ मुड़ा अभी इना मुड़ वे ना इनमें पाती चेंज पनी के ट्राई पन्ने एना वर्क्स कॉल करेकिनो ओके ना हापना एनाले इन्नु नरेया ना पान्ना मुडियों इन्नु नरेया काट मुडियों प्रोडक्ट है इन्नु नरेया ना वंदे पर्चेसिंग पान्ना मुडियों नरेया उंगल को काट मुडियों इन्नु पेरी लवला कोण्डु पाव मुडियों एना कादे आनमारी प्रचनिगल नरेया इरके கண்டிப்பா நான் வந்து என்னாலும் என்னால முடிஞ்ச எஃபெக்ட்ட போட்டுட்டே இருப்பேன் انا பின்னாடி இருந்து உங்களுடைய சப்போர்ட்ட மட்டும் இன்னும் பெருசா நான் எதிர்பார்க்கறேன் ஓகேங்களா இன்னும் பெருசா எதிர்பார்க்கறேன் ஏனா அத்தனூடெக்ஸ் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு ஓகேங்களா இன்னைக்கு انا வந்து சின்ன சின்ன என்ன சொல்ல சின்ன சின்னதா இப்ப ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் யாருமே சின்னவங்க பெரியவங்க கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மீடியால சண்டை போட்டுக்கறாங்க சோ வந்து எதுமே பார்க்க முடியல நம்ம எல்லா எந்த வீடியோவ பார்த்தாலும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பட் நம்ம வந்து அத்தனூடெக்ஸ் எப்பவுமே யாரையுமே குறை சொல்லாம போறதுதான் நம்மளுடைய அத்தனூடெக்ஸ் ஓகேங்களா குறை சொல்றது அப்படிங்கறத விட மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதை நான் சொல்ல விரும்பறேன் ஓகேங்களா சோ எனக்கு வந்து இவங்க வீடியோ போட்டாங்க எனக்கு 300 டாப்ஸ் போயிருச்சு 200 டாப்ஸ் போயிருச்சு நிச்சயமா வந்து கிடையாது ஓகேங்களா சோ ப்ரோமோஷன் அப்படினு போறது விட நம்மளா நம்ம நின்னு பண்றது தாங்க நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம பெஸ்ட் னு நினைப்பேன் சோ அதுக்காக ப்ரோமோட் பண்றவங்களே நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஓகேங்களா சோ அவங்களுக்கு அது ஒரு தொழில் நம்மளுக்கு இது வந்து ஒரு தொழில் அப்படிங்கற மாதிரி தான் என்ன பொறுத்தளவே நான் புதுசா யாராவது ஆரம்பிக்கிறீங்க இல்ல வந்து ஜஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படினா சோ புதுசா ஆரம்பிக்கிறவங்களாகட்டும் சரி இல்ல நீங்க வந்து ஷாப் வெச்சு கொஞ்சம் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க சோ வீடியோ பண்ணலாம் அப்படினு ஐடியா பண்றீங்க சரி நீங்க மேக்ஸिमम நீங்க ப்ரோமோட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அந்த காஸ்ட மத்தவங்களுக்கு கொடுக்கற அந்த காஸ்ட நீங்க வந்து உங்களுடைய பேஜுக்கு போடிங்னவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேஜ்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆவாங்க ஓகேங்களா சோ இது வந்து என்னோட சொந்த கருத்து ஓகேங்களா அது வந்து யாரையும் டாட் பண்ணி கிடையாது ஓகேங்களா நம்ம எப்பவுமே யாரையும் டாட் பண்ண கூடாது நம்மளுடைய வழி எப்பவுமே தனி வழி அத்தனூடெக்ஸ் எப்பவுமே தனி வழியில தான் போகும் தனியா தான் போகும் எல்லாரோடையும் டிஃபரண்டா தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நிறைய லைவ் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பார்க்காம இருக்க மாட்டீங்க அதுக்கும் அத்தனூடெக்ஸ்க்கு இருக்கிற டிஃபரண்ட் வந்து நீங்களே கண்டுபிடிப்பீங்க ஓகேங்களா சோ நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லைவ் பண்ணதுக்கும் இன்னைக்கு லைவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டா முழுக்க முழுக்க காணும் இன்னைக்கு தன்னம்பிக்கையாவும் தைரியமும் நீ எது வந்தாலும் நம்மனால முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல அப்படிங்கற அளவுக்கு நம்பிக்கையில இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கே அப்படினா முழுக்க முழுக்க நீங்க மட்டும் தான் என்னை இவ்வளவு தூர கொண்டு வந்திருக்க ஒரே காரணம் நீங்க கை கொடுக்கலினா நான் இல்ல அப்படிங்கறதா உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை இந்த 2 இயர்ஸா எனக்கு வந்து எங்களுடைய நம்மளுடைய அத்தனூடெக்ஸ்க்கு கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா இது வந்து என்னைக்குமே நம்ம மறக்க மாட்டோம் கண்டிப்பா அதனால வந்து இன்னும் பெரிய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கறேன் ஓகேங்களா थैंक यू ஃபார் ஆல் பை பை நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம பாப்போம்